பார்க்க போறோம்னா சோ எல்லா வசம் ரம்யாவோட டி ஷர்ட்ல எழுதி இருக்காங்க ரம்யா வந்து அதை படிச்சாங்க யார் என்னன்னு எழுதுனாங்கன்றதான் போகிறோம் போறோம் சோ தான் பஸ்ட் பார்க்க போறது வந்து ஸ்ருதி எழுதுனாங்க போல்ட் ரேடியோ அண்ட் ராக்கெட் தான் நம்ம ரம்யாவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா எழுதிக்கிறாரு போல்ட் அண்ட் சென்சிபிள் கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் பாயிண்ட் ஸ்மைல் ஸோ தாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தாத்தா பர்த்டே விஷ் பண்ணணும் அந்த சட்டை எல்லாம் போடணும்னு சொன்னேன் ஆனா உடம்பு முடியாத அந்த சட்டை போது எனக்கு மனசு நொறுங்கி போச்சிருந்தாங்க அடுத்து மூணாவது யார் வந்துன்னா அது படிச்சாங்க ஆல்வேஸ் மை இன்ஸ்பிரேஷன் பேபின்னு எழுதிருந்தாங்க நல்லா இருந்தது நாலாவதா வந்து புது ஒரு புது நட்புன்னு ஒருத்தர் எழுதிருந்தார் யாரு ஷாரிக் அவரோட அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட பத்தி சொன்னாங்க அஞ்சாவது வந்து இவர் எழுதுனது பாலாஜி எழுதுனது பிபிஏ அல்டிமேட்ல நடந்தது நிறைய நீ ரெஸ்ட் எடுக்க கொடுத்தது பிக் பாஸ் வீல் சேரு நீ இல்லனா இந்த வீடு போர் எதுக்கு இந்த மொக்க ஜோக்க போடுறீங்கன்ற மாதிரிதான் இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது நாட் ஜஸ்ட் எ வைப் ஸ்டார்ட் ஆஃப் அவர் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிநய் ஏழாவதா வந்து நீ எவ்வளோ பேசுவேன்னு முன்னாடியே நினைக்கல இவ்வளவு பேசும்னு எனக்கு முன்னாடியே நினைக்கல பழனிக்குது அப்புறம் தான் தெரியுது உன் பாசமும் உன்னை புடிச்சிருக்கு பாப்பான்னு எழுதுனாங்க யாரு தாம் தான் அடுத்து ஐ எம் ஆர்ட் பீஸ் ஃபேன் அப்படின்னு பிரியங்கா எழுதிருந்தாங்க சோ நைன்த் வந்து கெட் வெல் சூன் மை ஃப்ரெண்ட் என்ஜாய் பிளேயிங் வித் யூ டெபினெட்லி ஃபோர்த் சீசன் பாலா தான் லாஸ்டா வந்து விஷியூர் ஃப்ரம் த ஸ்டார்ட் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பிடிக்குது பட் பெஸ்ட் பிளேயர் வந்து இந்த சீசன்ல பிபா அல்டிமேட்ல பெஸ்ட் பிளேயர் தான் நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு சுஜா எழுந்திருந்தாங்க சோ அடுத்த வீடியோல அடுத்து யார் பேசுறாங்கன்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க